பிக் பாஸ் ரொம்ப எல்லாருக்குமே பழகி போன ஒரு நிகழ்ச்சி ஆனதுனால வந்து ரெப்பட்டிஷன், அதாவது திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வந்து பல விதங்கள விஷயங்களை பண்ணுறாங்க. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு பிரித்து விட்டாங்க. இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ரொம்ப மன அதிருப்தியில் இருக்காங்க. தூங்குறது கூட வந்து அவங்க வெளிலே சோஃபாலே போட தூங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தகவல்கள் வரதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா வந்து பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு எந்த சைட் பெட் வேணும்னு கேட்டபொழுது பெண்களுக்கு பிடிச்ச பெட்டை நாங்கள் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து ஒரு வாரம், நாங்கள் சொல்கிற ஒரு வாரம் ஆண்கள் யாரையுமே பெண்கள் நாமினேட் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது ஒரு நல்ல முடிவு ஆண்கள் எடுத்தது, ஆனால் அது பெண்களுக்கு பாதகமான முடிவு. ஆண்கள் மேலே வெறுப்பே இருந்தாலும் கோவம் இருந்தாலும் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாகிற வழி இருக்கும். இதை வந்து உணர்ந்து தான் ஜாக்லினும் தர்ஷினியும் தர்ஷிகாவும் வந்து திருப்பி திருப்பி சொன்னாங்க, இல்லை இது வேணாம் வேணான்ட்டு. தர்ஷிகா கூட சரி போ அப்படின்னு வந்து விட்டுட்டால் கூட ஜாக்லின் அதை விடுற மாதிரி இல்லை, பெட்டை கூட கொடுத்துட்றேன் ஆனால் வந்து என்னை பிடிச்சவங்க நாமினேட் பண்ண விடுங்க அப்படின்னா அது முடியவே முடியாது, நீ எல்லோரும் கூட சேர்ந்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. இதில் வேறு 24 மணி நேரத்தில் வந்து ஒரு எலிமினேஷன் இருக்குன்னா அது நீயா கூட இருக்கலாம் ஏமா, இந்த மாதிரி நீ வந்து சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறதுக்கு அப்படின்றதுக்கு பரவாயில்ல எனக்கு அப்படின்னு இறங்கி அடிச்சு ஆடி தனியாகலாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா ரொம்ப மிக்சர் மாதிரி இருக்கவங்கள தான் மொதல் ஒரு 2-3 வாரத்தை தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பல விஷயங்களை செய்யணும்னு பண்ணிட்டுருக்காங்க. ஏற்கனவே தர்ஷிகாக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு சண்டை வர மாதிரி இருந்து அது லைட்டாக நின்று போச்சு. ஆனால் சௌந்தர்யாவுடைய வாய்ஸை வந்து தர்ஷிகா கிண்டல் பண்ணாங்கன்னு இதுக்கு நடுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதிரடியாக தான் ஆரம்பிக்குது. இதில் 24 மணி நேரம் எவிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சச்சனா அவர்கள் தான் வந்து யங்கஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க, 22 வயதில் அவங்க தான் வந்து வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் பிக் பாஸ் சீசன் 8 எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி சாருடைய ஹோஸ்டிங் செமையாக இருந்துச்சு, ஆனால் அதே சமயத்தில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கண்டஸ்டன்ட்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, யாரை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.